பிளாக் அண்ட் ஒயிட் தமிழர்களுக்கு அன்பான வணக்கங்கள். இன்று அரசியல் சூத்திரம் நிகழ்ச்சியில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய செய்தி தொடர்பு செயலாளர் திரு கான்ஸ்டன்டைன் ரவீந்திரன் நம்மோடு இணைந்திருக்கிறாங்க. வணக்கம் சார். வணக்கம் சார். எப்படி கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய நாணய வெளியீட்டில் நடந்துச்சு? மகிழ்ச்சியா இருக்கு. நம்ம நினைத்ததை போல ஒரு ஒரு நூற்றாண்டு விழாவினுடைய நிறைவு விழாங்கிற மாதிரி ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க அளவில் அவரை வந்து ஒரு மாநில தலைவராக மட்டுமல்லாமல் ஒரு தேசிய தலைவராக பாஜக கொண்டாடி விட்டது. பாஜக கொண்டாடி விட்டது என்பதில் பாஜகவும் அதில் உடன்பட்டிருக்கிறது. எனவே ஒரு இந்திய தலைவராக தலைவரை நாம் நிலைநிறுத்தி இருக்கிறோம். அவருடைய பெருமையும் புகழும் அதற்கான அங்கீகாரத்தை பெற்றிருக்கிறது. ராஜ்நாத் சிங் தான் வெளியிடணும் அப்படின்னு திரு ஸ்டாலின் அவர்கள் ஆசைப்பட்டது எதனால? ஒன்றிய அரசு அதை வந்து ஒத்துக்கிட்டாங்க. நாங்கள் நாணயம் வெளியிடுவதற்காக ஒத்துக்கிட்டாங்க. ஒரு அமைச்சர் வெளியிட்டால் நல்லா இருக்கும் அவ்வளோதான் அப்படின்னு நீங்கள் அவங்கள கேட்குறீங்க? கேட்குறோம். ஒரு அமைச்சர் வெளியிடணும். ஒரு மூத்த அமைச்சருங்கிற முறையில் பிரதமர் வெளியிட முடியாத சூழல். அப்போ ஒரு மூத்த அமைச்சருங்கிற முறையில் அவர் ராஜ்நாத் சிங் அவ்வளோதான். தொடர்ந்து பாஜக கூட பாஜக ஒன்றிய அரசு எதுவுமே செய்யலை, ரயில்வே திட்டங்களுக்கு எதுவுமே கொடுக்கலை, பட்ஜெட்டில் எதுவும் ஒதுக்கலை இப்படின்னு டோட்டல் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு அதே அரசில் இருக்கக்கூடிய அமைச்சர் வந்து தான் கலைஞர் அவர்களுக்கு நாணயம் வெளியிடணும் அப்படின்னு என் விரும்புனீங்க? இல்லை, அதாவது நான் அதை தான் மிக தெளிவாக சொல்கிறேன். தலைவர் கலைஞர் என்கிற மனிதர் ஒரு மாநில இயக்கத்தின் தலைவராக இருந்தாலும் அவர் ஒரு தேசிய தலைவர் என்பதை ராஜ்நாத் சிங் சொல்கிறார். நாங்கள் சொல்கிறத விட ராஜ்நாத் சிங் அதை எடுத்துக்காட்டோடய சொல்கிறார். ஏன்னா அவர் உத்தரப்பிரதேச முதலமைச்சராக இருந்தவர். 1974 தான் தலைவர் கலைஞர் தான் போராடி முதலமைச்சர்கள் கொடியேற்ற உரிமையை பெற்றுத் தந்தார். இதெல்லாம் அவர் பேசின விஷயம் சார். ஆமாம், அதான் சொல்கிறேன். ஏன் கூப்பிட்டீங்க இவ்வளவு தமிழ்நாட்டை புறக்கணித்த? அதாவது அதை நம்ம எதுக்காக அப்படின்னா, அந்த தலைவரை இப்போ நம்ம வந்து நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே கொண்டாடி இருக்க முடியும். தமிழ்நாட்டுக்குள்ளேயே நம்மளே வெளியிட்டு நம்மளே பண்ணிருக்கலாம். பட் ஒரு ஒன்றியத்திலிருந்து ஒரு மூத்த தலைவர் வந்து வெளியிடும் பொழுது அவருக்கு நம்ம எதற்காக இதை கொண்டாடுறோம்? அவருடைய புகழ் பரப்ப வேண்டும் என்கிற கழகத்தினுடைய நோக்கம். அதை செய்கிறதுக்காக அவரை நம்ம கூப்பிட்டுருக்கோம். அவர் வந்து பண்ணியிருக்காரு. இப்போ அவர் வந்து ஒரு ஒன்றிய அமைச்சர் வந்து பேசும்போது அது ஒரு நேஷனல் லெவலில் போகுதா இல்லையா? ஒருவேளை காங்கிரஸ் கட்சியினுடைய எதிர்கட்சி தலைவராக ராகுல் காந்தியோ சோனியா காந்தியோ இல்லை மல்லிகார்ஜுன கார்கேயோ வெளியிட்டிருந்தால் தேசிய அளவில் புகழ் பெற்றிருக்காங்க. இதே ஒரு அரசு வெளியிடுவதற்காக ஒரு அரசு இருக்கிற ஒன்றிய அரசு அதை ஏற்றுக்கொண்டு இருக்கிற போது ஒரு வேணுக்கும்னு முரண் பிடிக்கிறது நல்லா இருக்குமாண்ணே. இப்போ உனக்கு எனக்கு பிடிக்காதியா, அதனால் உன்னை நான் கூப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறது ஒரு அரசியல் அழகான்னு கேட்குறேன் நான். நீங்கள் ரொம்ப கள அரசியலையும் அரசு நிலைப்பாட்டையும் வந்து கன்ஃபியூஸ் பண்ணாதீங்க. ஒரு உதாரணத்துக்கு மாற்றியே கேட்பேன். இப்போ இவ்வளோ தூரம் நாங்கள் எங்களை எதிர்த்து நமக்கு எதுவும் செய்யாமல் இருக்கிறது தானே பாஜக அரசு. சரி, நம்ம கேட்டோம்ல ஏன் ஒத்துக்கிட்டாங்கிற கேள்வி வருதா உங்களுக்கு? அவங்க திரும்ப திரும்ப நாங்க எல்லாருக்கும் பொதுவா தான் இருக்கிறோம், தமிழ்நாட்டுக்கு எல்லாம் செஞ்சுட்டு தான் இருக்கோம், நீங்க தான் செய்யலன்னு சொல்றீங்க சார். 18ஆம் தேதி மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் நாங்க கண்டிச்சிருக்கிறோமா இல்லையா? கண்டிச்சிருக்கிறோமா இல்லையா? ஒன்றிய அரசை கண்டிச்சிருக்கோமா இல்லையா? நீங்க எங்களுக்கு செய்ய வேண்டியதை செய்யல, பாஜகவினுடைய மாற்றாந்தாய் மனப்போக்கை நாங்கள் கண்டிக்கிறோம் சொல்லியிருக்கிறோமா இல்லையா? அப்ப எங்களுடைய காத்திரமான எதிர்ப்பில் எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் அதைத்தான் நான் சொல்கிறேன், இது ஒரு நூற்றாண்டு நிறைவு விழா அல்லது நூற்றாண்டு விழா என்பதை எல்லா தலைவருக்கும் அந்த வாய்ப்பு கிடைச்சிடாது. ரைட்டு, எவ்வளவோ தலைவர்கள் இருக்காங்க, எல்லா தலைவர்களுக்கும் அந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கான்னு தெரியாது. பட் ஒரு அந்த ஒரு நிகழ்வு வருகிற போது அந்த நேரத்தில் போய் நானும் நீயும்ட்டு நின்றுட்டு நிற்கிறது நாகரிகமாம இல்லையா? என் வீட்டில் தம்பி நீங்களும் நானும் வந்து பரம்பரை வாரியாகவே கொடுக்கலாம், எதிரியாகவே கொடுக்கலாம். இப்போ என் வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது, உங்களை நான் கூப்பிடுறது அப்படிங்கிறத ஓ இவன் போய் அவங்க காரில் விழுந்துட்டான் அப்படின்னு எடுப்பீங்களா? இல்லை பரவாயில்லப்பா எதிரியாக இருந்தாலும் ஒரு நாகரிகத்தோடு நடத்தியிருக்கான் அப்படின்னு எடுப்பீங்களா? ரைட் தான். ஆனால் நட்பாக இருந்தவங்களே அங்கே கூப்பிடல. நட்பாக இருந்தால் காந்தியில் நட்பாக தானங்க இருந்தாங்க. நம்ம சொல்கிறது கூப்பிட்டுருக்கலாமே. நான் சொல்கிறது என்னென்னா, நீங்கள் ஒரு கான்ட்ரவர்சியில் உருவாக்காதீங்கிறேன். அந்த இடத்துல நீங்கள் ராகுல் காந்தியை கூப்பிடுறது அப்படிங்கிறதோ இல்லை இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து நீங்கள் அவரை கூப்பிட வச்சுட்டு ராகுல் காந்தியை கூப்பிட வச்சுட்டு ராகுல் காந்தியை ஒரு செகண்டரியா நம்ம ட்ரீட் பண்ண முடியுமா? நீங்க ராஜ்நாத் சிங் வர்றாருங்க, ரைட், நம்ம உடச்சு பேசுவோம், மக்களுக்கு புரியட்டும். உங்க கேள்வியில் ஒரு நியாயம் இருக்கு. ராகுல் காந்தியை ஏன் கூப்பிடல? ரைட், நாங்கள் கூப்பிடுறோம்யா. ராகுல் காந்தி வர, நாங்கள் கூப்பிட்டா வருவார்ல, வர்றாரு. நீங்க யாரை முதன்மைப்படுத்துவீங்க? புரோட்டோகால் படி யார் இருக்கிறாங்களோ, புரோட்டோகால் படி கேபினெட் மினிஸ்டர் யூனியன் மினிஸ்டர் தான். இவரை செகண்டரியால ட்ரீட் பண்ணணும், நல்லா இருக்குமா அது? ஏங்க, நாம பிரதமர் நிறுத்தின ஒருத்தரை கூப்பிட்டுட்டு வந்து நீ உட்காரியா,
ரெண்டாவது இடத்துலன்னு சொன்னால் நல்லா இருக்குமா? அது ஒரு மாதிரி ஒரு டெலிகேட்டாக இருக்காதா? அது அந்த ஃபங்க்ஷனில் தேவையா? ஒரு வெற்றி விழா மாதிரி நடக்கிற ஒரு ஃபங்க்ஷனில் ரைட், ஒரு நூற்றாண்டை கொண்டாடி ஒரு தலைவனை கொண்டாடிக்கிட்டு இருக்கும்போது இந்த நெருடல்கள் வேணுமான்னு கேட்குறேன் நான். அதை தவிர்த்து போகிறது நாகரிகமா, அல்லது அந்த நெருடலை வச்சுக்கிட்டு முடிச்சுக்கிட்டு ஐயோ இவர் இவர் இவரை இடது பக்கம் உட்கார்றத வரது வருமா வராதா? முதல்ல ஆர் எஸ் பாரதி சொன்னாரு திமுக பங்கெடுக்காது அப்படின்னு ஆளுநரே தேனீர் விருந்துக்கு. அதுக்கு பிறகு திடீர்ந்தால முதல்வராக நாங்கள் செல்கிறோம், அமைச்சர்களாக செல்கிறோம்னு போனாங்க. இதுக்கு முன்னாடி தெளிவுபடுத்திடுறேன் தம்பி, ஏன்னா அந்த இடத்துல நான் இருந்தேன். தலைவர் உட்பட தலைவர் ஆர்எஸ் பாரதினா நான் எல்லாரும் தான் வாரோம். காரில் வந்து தலைவர் ஏற போகிறாரு. உங்களுக்கு தெரியும் அறிவாலயத்தில் எதிராக நீங்கள் நிற்பீங்க, கேட்குறீங்க சார் ஆளுநர் விருந்துன்னு கேட்குறாரு. தலைவர் வண்டியில் ஏறும்போது சொல்கிறாரு, நான் ஈவினிங் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. சொல்லிவிட்டு கட்சி என்னன்னு சொல்லி பாரதி சொல்வார் அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்போ ஆர்எஸ் பாரதினா சொல்கிறார், ரைட், திமுக பங்கெடுக்காது, அரசு என்னங்கிறத முதலமைச்சர் முடிவு செய்வார், திமுகவுக்கு இதில் உடன்பாடு கிடையாது, திமுக போகாது அப்படின்னு சொன்னார். இப்போவும் அரசு சார்ந்து முதலமைச்சர் அந்த முடிவு எடுத்திருக்கிறாரே தவிர, திமுக என்கிற இயக்கம் கவர்னரோடையோ இல்லை கவர்னர் மாளிகை பக்கமோ எங்கே போச்சு? அப்போ இந்த ஒரு நெருடல் இருக்கும் சார் மக்களுக்கு. அதாவது நம்ம சண்டை போட்டோம்னா சண்டை போட்டுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்க முடியாது. ஒரு ஆட்சியை நடத்தி போகும் பொழுது நீங்கள் ஒரு கூட்டாட்சி தத்துவத்தில் உட்கார்ந்துக்கிட்டு, ரைட், ஒரு கூட்டாட்சி தத்துவத்தில் உட்காந்துக்கிட்டு நம்ம வந்து அதை முற்றிலும் மறுதளிச்சு போகிறது அப்படிங்கிறது நடக்க முடியாது. இல்லை ஒரு டைமில் கோபேக் மோடி கருப்பு பலூன் இதெல்லாம் இருந்துட்டு இப்போ அவர்கள் தான் எங்களை கொண்டாட வேண்டும், அவர்கள் சிறப்பித்தால் தான் எங்களுக்கு புகழ் வரும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி இல்லை அப்படி எல்லாத்துக்கும் கூட்டமா என்ன வர நடந்த நிகழ்வுகள்லாம் கூட்டமா என்ன? வெங்கையா நாயுடு அவர்கள் அரசு திறந்து வைக்கிற இதுக்கு வந்து அவர் வந்து வெங்கையா நாயுடு அவர்கள் வந்து திறந்து வச்சுட்டு போறாங்க. நீங்க ஒரு தலைவரை வந்து பெருமைப்படுத்துறது எதுன்னு நினைக்கிறீங்க? நம்மளுடைய கொள்கைகளால் அவரை வந்து சிறுமப்படுத்திடணுமா? வெங்கையா நாயுடுங்கிறவர் ஒரு துணை ஜனாதிபதி, அவர் வந்து அந்த சிலையை, தம்பி நீங்கள் இன்னைக்கு இருக்கிற அரசியல் விடுங்க, ஒரு 50 ஆண்டு காலம் கழித்து, ரைட், இதெல்லாம் வரலாறு, அதுக்காக சொல்கிறேன். ஒரு 50 ஆண்டு காலம் கழித்து தமிழ்நாட்டினுடைய வரலாறை படிக்கிறவன் கலைஞர் கருணாநிதி என்கிற ஒரு மாபெரும் மனிதனுடைய 100-ஆண்டு உலாவில் இந்த இயக்கத்திற்கு நேர் எதிரான ஒரு இயக்கம், இந்த இயக்கம் தினந்தோறும் சாத்தி கொண்டிருக்கிற ஒரு இயக்கம், அந்த இயக்கத்தினுடைய தலைவர் வந்து அவரை ஒரு பெருமையான விதத்தில் பேசிட்டு போயிருக்காரு. அப்போ கலைஞர் கருணாநிதியுடைய பெருமை என்ன? அன்னைக்கு இந்த லோக்கல் அரசியல் இருக்காது. அன்னைக்கு பார்க்குறவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னா, ஓ மாற்றானும் போற்றும் விதத்தில் ஒரு உன்னதமான தலைவனாக தலைவர் கலைஞர் இருந்தார். போற்று ஸ்பீச்சில் தான் பொதுவாக வந்தார். வந்தவர் இலக்கியம் நல்லா தெரிஞ்சவர், அதெல்லாம் கலைஞருடைய அட்மினிஸ்ட்ரேஷன் எல்லாம் பேசுகிறார். ஆமாம், ஆட்சி திறமை பேசுகிறார். அந்த இடத்தில் ஏதோ ரொம்ப நெருக்கமான ஒரு பைண்டிங் இருந்துச்சு அப்படின்னு தானே எல்லாரும் பேசுறாங்க. நீங்க வந்தோம், ஒரு புரோட்டோகால் படி இருந்தோம், நாங்க பாதுகாப்புத்துறை அமைச்சராக இருந்தோம் அப்படின்னு இல்லாமல் அதை தாண்டி பேசின ஒரு உணர்வு, கைத்தட்டல்கள். ஒன்னு கேக்குறேன், நீங்க பதில் சொல்லுங்களேன். அடல் பிஹாரி வாஜ்பாய் எவ்வளவு பெரிய இலக்கியவாதின்னு தெரியுமா உங்களுக்கு? கேள்விப்பட்டிருக்கீங்களா? மிகப்பெரிய கவிஞன். அவருடைய மொழி ஆற்றலை விட, அவருக்கு மொழி மீது இருந்த பாசத்தை விட என் தலைவன் பேரறிஞர் அண்ணாவிற்கு தமிழ் மீது பாசம் அதிகம். ரெண்டு பேரும் சிங்கம் தான். அவருக்கு அவர் மொழி, எங்களுக்கு எங்கள் மொழி, சண்டை தான் போட்டோம். ஆனால் அதே வாஜ்பாய் அவர்கள் அவருடைய தமிழ் கவிதையை யாருக்கு அர்ப்பணிச்சிருக்காரு தெரியுமா? என் ஆறுயிர் தோழன் பேரறிஞர் அண்ணாதுரைக்கு சமர்ப்பிக்கிறேன். தெரியுமா உங்களுக்கு இந்த வரலாறு? எவனாவது, நான் இப்போ கேட்குறேன், நம்ம வார்த்தையை தவற விட்ற நினைக்காதீங்க, பிஜேபியில் தலைவர்களே இல்லையா தமிழ்நாட்டில் சமர்ப்பிக்கிறதுக்கு? ஏன் அண்ணாவுக்கு சமர்ப்பித்தார், புக் எடுத்து தர்றேன் உங்களுக்கு, வாஜ்பாயின் கவிதைகள் புத்தகம் எடுத்து பாருங்க. என் ஆறுயிர் நண்பன் அறிஞர் அண்ணாதுரைக்கு சமர்ப்பிக்கிறேன். எப்படி இருக்குது இந்த நாகரிகம், ரைட்? என்ன அடல் பிஹாரி வாஜ்பாய்க்கு அண்ணாவை விட்டு ஆள் இல்லையா? கேட்குறேன், இதே ரெண்டு பேரும் பாராளுமன்றத்தில் மோதி இருக்கிற டயலாக்ஸ் தரவா உங்களுக்கு? இந்தியை எதிர்த்து நாம முழங்கினதும், இந்திக்கு ஆதரவாக வாஜ்பாய் அவர்கள் முழங்கியதும், இந்த ரெண்டு பேரும் வந்து தங்கள் கொள்கைகளை விட்டு கொடுக்காமலேயே உள்ளுக்குள்ள ஒரு தோழமை இருந்திருக்கு அப்படின்னா,
சார், இந்த நாகரீகம் தான் சார் நம்ம. இருந்தாலும் இன்னைக்கு சனாதனத்தை தூக்கி பிடித்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு அரசாக இது இருந்து கொண்டிருக்கிறது. அதை வேறெடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல என்னதான் கொள்கை மாற்று கொள்கையா இருந்தாலும் அதிமுக திமுகங்கிற கொள்கையெல்லாம் விட்டுருங்க. சனாதனம் அப்படிங்கிறது ஒட்டுமொத்தமா தமிழகமே எதிர்க்கக்கூடிய திராவிட சித்தாந்தமே எதிர்க்க எந்த இடத்துல காம்ப்ரமைஸ் ஆயிருக்கும். நீங்க இதை சொன்னதனால் நீங்க கேட்கிறத நான் முழு மனதோடு எதிர்பார்க்கிறேன். உங்கள் கேள்விகளின் மூலம் தமிழ்நாட்டு மக்களில் சில பேருக்கு இதே போன்ற சந்தேகம் இருக்குமே, ஆனால் அது விடைபெற வேண்டும் என்பதற்காக கேட்கிறேன். எந்த இடத்துல நாங்கள் காம்ப்ரமைஸ் ஆகிறோம்? சனாதனத்தினுடைய முகங்களை கொண்டு சார், நான் இந்த முகத்தை கொண்டு வந்ததுனால நாங்கள் ராஜ்நாத் சிங் வந்து தலைவர் கலைஞர் இதை வெளியிட்டார் அப்படிங்கிறதுனால ராஜ்நாத் சிங்குக்கு தமிழ்நாட்டில் பெரிய வரவேற்பு வந்துட போகிறதில்லை, அல்லது பிஜேபிக்கு வந்துட போகிறது. அவர் மேலே வந்து நேற்று வந்து தலைவர் கலைஞரை வெளியிட்டதுனால தலைவர் கலைஞரினுடைய தொண்டர்கள் தலைவர் கலைஞர் மீதான பாசம் கொண்டவர்களுக்கு ராஜ்நாத் சிங் ஒரு மனுஷன், நல்ல மனுஷன் வந்து வெளியிட்டு போயிருக்காருன்னு இருக்குமே ஒழிய இதனால் பிஜேபிக்கு இங்கே ஒன்று வந்துட போகுது. அதனால் நீங்கள் நினைக்கிறபடி தத்துவார்த்த ரீதியாக கொள்கை ரீதியாக காத்திரமான எதிர்ப்பு என்பது அந்த இடத்தில் எந்த இடத்திலும் காம்ப்ரமைஸ் ஆகும். அண்ணாமலையை ஃபோன் பண்ணி எல்லாம் கூப்பிட்டுருக்காங்க. அண்ணாமலையை மட்டும்தான் கூப்பிட்டாரா? அண்ணாமலையை மட்டும்தான் சார். நீங்கள் தம்பி கேட்குறீங்க, நியாயமான கேள்வி. திமுக அவருடைய அமைச்சர்கள் மேலே இருக்கக்கூடிய ஊழல் பட்டியல்களை வரிசையை அடிக்க கொண்டிருந்த அண்ணாமலைக்கு ஃபோன் பண்ணி அதாவது சான்றுகளே இல்லாமல் பேசி கொண்டிருக்கிற அண்ணாமலை. ஏன்னா நீங்கள் அடுக்கிக்கிட்டு இருக்காருன்னா திரும்ப அது தப்பாக போயிடக்கூடாது. அவர் எந்த சான்றுகளும் இல்லாமல் அடுக்கிக்கிட்டு இருக்காரு, அது ஃப்ராட், அது வேற. பட் நான் சொல்கிறது அண்ணாமலையை மட்டும் கூப்பிட்டுருந்தாருன்னா நீங்கள் சொல்கிறது சரி. ஏங்க, உன்னை நான் சட்டமன்றத்தில் வந்து தமிழக தலைமைச் செயலகத்தில் வந்து பார்ப்பது எனக்கு அவமானமாக இருக்கிறது. இதை விட மோசமான ஒரு வார்த்தையை ஒரு முதலமைச்சரை பார்த்து யாராவது ஒரு தலைவர் பேச முடியுமா? பேசினவர் மூத்த தலைவர் மருத்துவர் ராமதாஸ். கூப்பிட்டாரா இல்லையா? கூப்பிட்டாரா இல்லையா சார்? நீங்க ஆமா சொல்லுங்க, இல்ல இல்ல சொல்லுங்க. கூப்பிட்டாரா, ஆமாவா இல்லையா? இல்ல கூப்பிட்டாங்க. எப்படி கூப்பிடாததான் கூப்பிட்டது? அண்ணாமலையை கூப்பிட்டது தெரியும், ஆனா மருத்துவர் ஐயா ராமதாஸ் அண்ணாமலையே நான் கேட்கறது அவரை கூப்பிட்டார். அதை விட இன்னொன்னு கேட்கறேன், தேமுதிக கேப்டன் அவர்கள் மறைந்த போது எவ்வளவு தூரம் இந்த அரசாங்கம் அவரை வந்து கௌரவப்படுத்தி அப்படி இருந்தும் தலைவரை வந்து அவ்வளவு மோசமா விமர்சிச்ச அதனுடைய பொதுச் செயலாளர் தலைவர் கூப்பிட்டாரா இல்லையா? சரி, எடப்பாடி பழனிசாமி கூப்பிட்டு, எடப்பாடி பழனிசாமி கூட்டமா இல்லையா? வரல அவரு, அவர் வரல சார். இதுதான் நான் சொல்றேன், எங்களுடைய உயர்வு நிலையை நீங்க அங்க பாருங்கிறேன் நான். ஆனால் எடப்பாடி பழனிசாமி, நீங்க சொன்னீங்க அதிமுகவும் பாஜகவும் அப்படியே நெருக்கம் உள்ளுக்குள்ள நிற்கும், நீங்க தான் அப்படிங்கிற அப்பட்டப்பட்டு போச்சு அப்படிங்கிறாரு. அதிமுகவை எப்படி பாஜக இணைந்து செயல்படுகிறது அப்படின்னு எப்படி பேச முடியும் மேடைகள்ல? நாங்க கூப்பிட்டதுனால இணைய மாட்டோம் நாட்டு மக்களுக்கு தெரியும். யாருக்காவது நம்பிக்கை வந்திருக்கான்னு கேளுங்களேன். இவங்க பிஜேபியோட போறாங்க, இப்படி எல்லாம் நடக்கும் கூட எதிர்பார்க்கல சார். இப்படி எல்லாம் நடக்கும் எதிர்பார்க்கல, இருக்கலாம் இருக்கலாம், நான் தவறு சொல்லல. அந்த அந்த ஒரு சிந்தனை உங்களுக்கு இருந்திருக்கலாம். ஆனால் அரசியலில் மாண்புமிகு முதலமைச்சர் தளபதி மு க ஸ்டாலின் இந்தல்ல நேற்றல்ல 2004 உங்களுக்கு தெரியும் சுனாமி வந்துச்சு. சுனாமி வந்தப்போ தலைவர் கலைஞருடைய படத்தில் வந்த வருமானத்தை எடுத்துக்கிட்டு ஜெயலலிதா அம்மையாரை சந்தித்து கொடுத்துட்டு வந்தார் முதலமைச்சர் தளபதி மு க ஸ்டாலின். அதே மாதிரி அவர் மருத்துவமனையில் இருக்கும்போது முதல் முதல்ல ஒரு எதிர்கட்சி தலைவராக இருக்கிறவர் போய் பார்த்தார், தளபதி தான் போய் பார்த்தார். அவருடைய மரணம் அந்த அஞ்சலிக்கு கூட தலைவர் நேரடியாக போனார். போனாரா இல்லையா? அதாவது அவருடைய நாகரிகம் வேறங்க. அந்த அந்த நாகரிகத்தை வந்து நீங்கள் நாகரிகமாக பாருங்கள். நார்மலான அரசியலோடு அதை முடிச்சு போட்டு மீண்டும் அந்த தமிழர்களுக்கான ஒரு உயர்ந்த நாகரிகம் அப்படிங்கிறது தான் நமக்கான ஒரு ஒரு கலாச்சார அடையாளம். நிறைவாக ஒரு விஷயம் சார், எல்லா விஷயத்திலையும் இப்படி ஒரு முறை ஆளுநரை எதிர்ப்பது, அங்கேயே போய் தேநீர் பண்ணுறது, சென்ட்ரலில் பாஜக ஒன்றும் தரல அப்படின்னு சொல்கிறது, டிஆர் பாலு வெளியில் வந்து இங்கே இருக்கக்கூடிய மழை வெள்ளத்தை கண்டு பாஜக அரசு வருந்துகிறது கொடுப்போம்னு சொல்கிறது, எல்லாத்துலயும் ஒரு முரண்பட்ட ஸ்டேட்மெண்டையே திரும்ப திரும்ப கொடுத்துட்டு இருக்காங்க. அதாவது தொடர்ந்து நேத்தை ஃபுல்லா எழுதிட்டு இருக்காங்க சார். இல்ல இருக்கலாம், அதாவது ஆட்சிக்கு முன்னாடி ஒண்ணு, ஆட்சிக்கு வந்த பிறகு ஒன்று. ஆட்சிக்கு பின்னாடி வந்த பிறகுதான் நம்ம வந்து ரொம்ப காத்திரமா எதிர்த்திருக்கோம். ஞாபகத்துல வச்சுக்கோங்க, பாராளுமன்றத்தில் இன்னைக்கு இந்த 10 நாள் பாராளுமன்றத்தில் திமுக ஒண்ணுமே பேசலைங்கிறாங்களே. ஒன்னு சொல்றேன், இதுவரைக்கும் நடந்த பாராளுமன்ற விவாதத்துல அடிச்சு ஆடிக்கிட்டு இருந்தது யாரு? இந்த 10 நாள் நீங்க அமைதியா, இந்த 10 நாள்ல வந்து நாங்க அங்கதான் கேக்குறோம். ஏங்க, கட்சிக்கு வாய்ப்பு வரும்போதுதான் நாங்க பேச முடியும். நீங்க என்ன நேரத்தை கொடுத்து தர? ஏங்க, ஆராசா அண்ணன் பேசாத பேச்சா நீங்க பார்த்தது இல்ல? அண்ணன் தயாநிதி மாறம் பச்சையா கேட்கல? அண்ணன் டிஆர் பாலு விட்டு வச்சாரா என்ன? சகோதரி கனிமொழி அக்கா விட்டாங்களா என்ன? நான் தமிழச்சி தம்பங்க பாண்டியன் எடுத்துறவா? கேட்ட கேள்விகளை எல்லாம் இதே இந்த 10 நாள் முன்னாடி நிதியமைச்சரை எங்க அக்கா தமிழச்சி நேரடியாக கேட்டாங்களா இல்லையா? இது என்ன பட்ஜெட் இது அப்படின்னு
அந்த அம்மா பதில் சொல்ல முடிஞ்சுதா? எல்லாம் சார் நீங்க என்ன டெய்லி கிழிச்சுட்டேவா இருக்க முடியும்? ஒரு வாய்ப்பு வரும்போது அவங்கவுங்க சார் இதே ரயில்வே இதுக்கு அண்ணன் டி எம் செல்வ கணபதி அந்த பேச்சு எடுத்து பாருங்க, ரொம்ப ஷார்ப்பாக கேட்டிருப்பாரு. பாண்டிச்சேரியில இருந்து இன்னொரு அந்த இடத்துக்கு வந்து ரொம்ப ஷார்டஸ்ட் இதுல பீரியட்ல அப்ரூவல் கொடுத்துட்டாங்க. என்னன்னா அந்த இருப்பு பாதை போடுறது அதானி இந்த குழுமம் கேட்கறாரு பாராளுமன்றத்தில். ஏங்க நாங்கள் கேட்ட இத்தனை ஏழு இது சொல்கிறார், சேலத்தை சுற்றி மூணு, இங்கே பாண்டிச்சேரி இந்த மொத்தம் நாலு, மொத்தம் ஏழு இடத்த சுற்றி காட்டிட்டு இந்த ஏழு இடத்துக்கும் தர்றதுல ₹1000 ஒதுக்குறீங்க, இல்லைன்னா குறைஞ்ச அளவு ஒதுக்குறீங்க. அதானி போடுறாருன்னு உடனே மட்டும் அந்த துறைமுகத்துக்கு அங்கேருந்து இது இருப்பு பாதை போடுறாருன்னு மட்டும் கொடுத்துருக்கீங்களே, இது எந்த வகையில் நியாயம்னு எடுத்து கேட்டவர் அண்ணன் டி எம் செல்வகணம் பாராளுமன்றத்தில். பதில் சொல்ல முடிஞ்சுதா? அதனால் எங்களுடைய காத்திரமான எதிர்ப்பு எக்காரணத்தை முன்னிட்டு மடங்காது, மீண்டும் எழுவோம். சனாதனத்தை வந்து வேறறுப்பதில் திராவிட முன்னேற்ற கழகம் ஒருபோதும் சளைக்காது. ஒன்றிய அரசு ஒன்றிய அரசுன்னு வார்த்தைக்கு வார்த்தை பேசுனது, இப்போ இந்திய அரசு இந்திய அரசுன்னு ஒன்றிய அரசு தான் நாங்கள் சொல்லிட்டு இருக்கோம். இந்திய அரசு இந்திய அரசுங்கிறது தமிழ்நாடு அரசு போட்டிருக்குமா இருக்கும், அதுக்கு நாங்கள் என்ன செய்ய முடியும்? இல்லை திரு ஸ்டாலின் நாங்கள் தெளிவாக சொல்கிறோம், ஒன்றிய அரசு தான். அதில் இப்போ ஒன்று தெரியுமா, இப்போ பத்திரிகைகள் கூட மத்திய அரசுன்னு எழுதுறதில்ல. நீங்கள் தமிழ் பத்திரிகைகள் எடுத்து பாருங்களேன், ஒன்றிய பாஜக அரசுன்னு தான் பெரும்பாலும் எழுதுறாங்க. யூனியன் கவர்மெண்ட் அப்படின்னா ஆங்கிலத்தில் எழுதுறாங்க, அது பாரம்பரியம், அது ரைட். ஒன்றியம் என்பதை நாங்கள் நிலைநிறுத்தி இருக்கிறோம். இந்த ஒன்றிய அரசுங்கிறது இன்றைக்கி எல்லா இடத்துலையும் பரவிக்கிட்டு இருக்கு. ஸோ அதாவது நான் உங்களிடம் கேட்டுக்கொள்வது, ஒரு 100 ஆண்டு கொண்டாடுகிற ஒரு தலைவன் ஒரு வரலாற்று நிகழ்வில் நாம் எல்லோரையோடும் ஒரு மகிழ்ச்சியாக அந்த தலைவனுக்கு சேர்க்க வேண்டிய புகழுரைகளை சேர்த்திருக்கிறோம் என்கிற மனநிறைவோடு நாம் விடைபெறுவது தான் நல்லது. நன்றி, நன்றி சார். நன்றி. நேர்களை மட்டும் நிகழ்ச்சியில் நம்ம சந்திக்கலாம். நன்றி.